பழுத்த ஆன்மீகவாதியான புட்டர்பத்தி சாய்பாபா, அப்போதைய தமிழக முதலமைச்சரும் தீவிரமான பகுத்தறிவாளருமான திமுக தலைவர் கருணாநிதியை நேரில் வந்து சந்தித்து பேசியது தமிழக அரசியல் களத்தில் பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்திய நிகழ்வு. இந்தியாவின் அதி உயர் பதவியை வகிக்கும் குடியரசுத் தலைவர், ஆகப்பெரிய அதிகாரம் வாய்ந்த பிரதமர், செல்வாக்கு நிரம்பிய மக்கள் தலைவர்கள், நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் தொழிலதிபர்கள், விளையாட்டுத்துறையில் சர்வதேச புகழ்பெற்ற சச்சின் டெண்டுல்கர் என்று பலரும் சாய்பாபாவை சந்திக்க நேரம் கேட்டு காத்திருந்ததும், அரும்பாடுபட்டு நேரம் பெற்றுக்கொண்டு வந்து பார்த்து ஆசி பெற்று சென்றதும், பலர் நேரம் கிடைக்காமல் திரும்பிச் சென்றதும் வரலாறு. ஆனால் அப்படிப்பட்ட சாய்பாபா தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை சந்திக்க விரும்பி அவரிடம் நேரம் கேட்டு வீட்டிற்கே சென்று பார்த்து வந்தார் என்பது வியப்புக்குரிய நிகழ்வு. கடவுள் நம்பிக்கையற்ற கருணாநிதியின் வீட்டிற்கே சென்று சாய்பாபா சந்தித்தது ஏன் என்ற கேள்வியை ஆன்மீகவாதிகள் சிலர் ஆவேசமாக கேட்டனர். அதே கேள்வியை சாய்பாபாவின் பக்தர்கள் பலரும் பதற்றத்தோடு கேட்டனர். இன்னொரு பக்கம் மேடைகளில் கடவுள் மறுப்பு பேசும் கருணாநிதி எதற்காக சாய்பாபாவை வீட்டிற்கே வரவழைத்து பேசினார் என்று திமுக எதிர்ப்பாளர்கள் உரத்த குரல் எழுப்பினர். கடவுள் மறுப்பாளர்கள் பலர் கருணாநிதிக்கு எதிராக காட்டமாக எதிர்வினையாற்றினர். உண்மையில் இருதரப்பினரையும் பதற்றத்தில் ஆழ்த்திய அந்த சந்திப்பு எதற்காக நடந்தது? ஆத்தீகவாதியான புட்டர்பத்தி சாய்பாபா நாத்திகவாதியான கருணாநிதியை சந்திக்கச் சென்றது ஏன்? அந்த சந்திப்பு யாருடைய விருப்பத்தின் பேரில் நடந்தது? சாய்பாபாவை சந்திக்க கருணாநிதி விரும்பினாரா, அல்லது கருணாநிதியை சந்திக்க சாய்பாபா ஆசைப்பட்டாரா? அந்த சந்திப்பின் பின்னணியில் இருந்தது யார்? அந்த சந்திப்பை சாத்தியப்படுத்தியது யார்? தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் குடிநீர் தேவையை பெருமளவு பூர்த்தி செய்வதில் கிருஷ்ணா நதிநீரின் பங்கு முதன்மையானது. ஸ்ரீசைலம் நீர்த்தேக்கத்தில் இருந்து பெறப்படும் கிருஷ்ணா நீர் பென்னார் பள்ளத்தாக்கில் உள்ள சோமசீலா கண்டலேறு அணைகளின் வழியாக 550 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணம் செய்து தமிழகத்தின் பூண்டி ஏரிக்கு வரும். அந்த தண்ணீர் இணைப்பு கால்வாய்கள் மூலமாக உழல், சோழவரம், செம்பரம்பாக்கம் ஆகிய ஏரிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். அந்த ஏரிகளில் இருந்து சென்னையின் பிற பகுதிகளுக்கு தண்ணீர் அனுப்பப்படும். அப்படி கிருஷ்ணா நதிநீர் சென்னைக்கு வரும் பாதையை புதுப்பிக்க வேண்டிய தேவை உருவானது. குறிப்பாக ஆந்திர மாநிலம் கண்டலேறுவில் இருந்து தமிழ்நாட்டின் பூண்டி வரை கால்வாய் அமைக்க வேண்டிய தேவை இருந்தது. அதிக நிதி செலவை கோரிய அந்த பணியை இலவசமாக செய்து தர புட்டர்பத்தி சாய்பாபாவுக்கு சொந்தமான சத்தியசாய் அறக்கட்டளை முன்வந்தது. தமிழக அரசு நிறுவனத்திற்கு ஆன்மீக அறன் நிறுவனம் உதவி செய்ய முன்வருவதை அப்போதைய தமிழக முதலமைச்சர் கருணாநிதி வெகுவாக வரவேற்றார். தனிப்பட்ட கொள்கைகளை தாண்டி பொதுமக்களின் நலன் முதன்மையானது என்ற பார்வையிலிருந்து சாய்பாபா அறக்கட்டளையை அணுகினார் முதலமைச்சர் கருணாநிதி. அதனைத் தொடர்ந்து சுமார் 200 கோடி ரூபாய் செலவில் கிருஷ்ணா நதிநீர் திட்டத்திற்கான கால்வாய் புதுப்பித்து தரப்பட்டது. தமிழகத்திற்கு மிகப்பெரிய உதவியை செய்ததற்காக சென்னை வாழ் மக்கள் சார்பில் புட்டர்பத்தி சாய்பாபாவுக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவிக்க விழா ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஜனவரி 2007 ஜனவரி 21 அன்று நடக்கவிருந்த அந்த விழாவுக்கு தலைமையேற்க முதலமைச்சர் கருணாநிதி சம்மதித்திருந்தார். பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த விழாவில் தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா, மகாராஷ்டிர மாநில ஆளுநர் எஸ்எம் கிருஷ்ணா, மகாராஷ்டிரா முதலமைச்சர் விலாஸ்ராவ் தேஷ்முக், கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி, மத்திய அமைச்சர்கள் சிவராஜ் பாட்டீல், லாலு பிரசாத் யாதவ், தயாநிதி மாறன்